हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भगवते भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் எத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ ஸ்ரீகுருந்தேன தாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ இரண்டு அத்தியாயம் பத்து எல்லா கேள்விகளுக்கும் ஸ்ரீமத் பாகவதமே தகுந்த விடை பதம் நான்கு ஸ்திதிர் வைகுண்ட விஜயக போஷணம் தத் அனுகிரக மன்வந்தராணி சத்தர்ம ஊதயக கர்ம வாசனாக வேர்ட் பை வேர்ட் மீனிங் ஸ்திதிஹி சரியான ஸ்தூல் சூழ்நிலை வைகுண்ட விஜயக வைகுண்டநாதனின் வெற்றி போஷணம் பராமரிப்பு தத் அனுகிரக அவரது காரணமற்ற கருணை மண்வந்தராணி மனுக்களின் ஆட்சி சத்தர்மக சிறந்த வர்ணாசிரம கடமை ஊதயக வேலை செய்வதற்கான ஊக்கம் கர்மவாசனாக பலநோக்கு செயலின் விருப்பம் டிரான்ஸ்லேஷன் ஜீவராசிகளுக்குரிய சரியான சூழ்நிலை பகவானின் சட்டங்களுக்கு கீழ்படிந்து பரமபுருஷ பகவானுடைய பாதுகாப்பின் கீழ் மன அமைதியுடன் இருப்பதாகும் மனுக்களும் அவரது சட்டங்களும் வாழ்வின் சரியான வழியை கொடுப்பதற்காகவே உள்ளனர் கர்ம வாசனையால் ஏற்படும் ஆசையே செயலாற்றுவதற்கான தூண்டுகோல் ஆகும் பை சில பிரபுபா ஜெய் ஷில பிரபாத் இந்த ஜட உலகம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் விருப்பத்தால் படைக்கப்பட்டு சில காலம் பராமரிக்கப்பட்டு பிறகு மீண்டும் அளிக்கப்படுகிறது படைப்பிற்குரிய பொருட்களும் இரண்டாம் பட்சமான சிருஷ்டிகர்த்தாவாகிய பிரம்மாவும் பகவான் விஷ்ணுவால் முதன் முதலாக அவரது முதல் மற்றும் இரண்டாம் அவதாரங்களால் படைக்கப்படுகின்றனர் முதல் புருஷ அவதாரமாக மகாவிஷ்ணுவும் இரண்டாவது புருஷ அவதாரமாக கர்போதகசாயி விஷ்ணுவும் இருக்கின்றனர் கர்போதகசாயி விஷ்ணுவிலிருந்து பிரம்மா படைக்கப்படுகிறார் மூன்றாவது புருஷ அவதாரம் ஷீரோதகசாயி விஷ்ணுவாகும் இவர் பிரபஞ்சத்திலுள்ள அனைத்திலும் பரமாத்மாவாக வாழ்வதுடன் பிரம்மாவால் உற்பத்தி செய்யப்பட்ட சிருஷ்டியை பாதுகாத்தும் வருகிறார் பிரம்மாவின் பல மகன்களில் ஒருவராக இருக்கும் சிவன் சிருஷ்டியை அளிக்கிறார் எனவே விஷ்ணுதான் பிரபஞ்சத்தின் ஆதி சிருஷ்டிகர்த்தா ஆவார் அவரது காரணமற்ற கருணையால் படைக்கப்பட்ட ஜீவன்களை அவர் பராமரிப்பவராகவும் இருக்கிறார் இதனால் பகவானின் உயர்வை அங்கீகரித்து அவரது தூய பக்தர்களாகி துன்பங்களும் அபாயங்களும் எப்போதும் நிலவும் இந்த உலகில் அமைதியாக வாழ வேண்டியது பந்தப்பட்ட ஜீவராசிகளின் கடமையாகும் இந்த ஜட படைப்பை புலன்களை திருப்திப்படுத்துவதற்குரிய ஓரிடமாக எண்ணி விஷ்ணுவின் பகிரங்க சக்திக்கு அடிமையாகும் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் படைப்பு மற்றும் அழிவு எனும் ஜட இயற்கை விதிகளால் தொடர்ந்து ஆளப்படுகின்றனர் இந்த பிரபஞ்சத்தின் மிக உயர்ந்த கிரகத்திலிருந்து பாதாளலோகம் வரையுள்ள அனைத்தும் அழிவுக்கு உட்பட்டவை என்றும் ஜீவராசிகள் அவர்களின் நல்ல தீய கர்மங்களாலோ அல்லது நவீனமான ஆகாய விமானத்தாலோ வானவெளியில் பிரயாணம் செய்யக்கூடும் ஆனால் வெவ்வேறு கிரகங்களில் ஆயுட்காலம் வேறுபடுகிறது என்றாலும் எல்லா இடங்களிலும் இறப்பு நிச்சயம் என்று ஸ்ரீமத் பகவத்கீதை கூறுகிறது நித்திய வாழ்வை அடைவதற்குரிய ஒரே வழி மறுபிறவியே இல்லாத இடமாகிய பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் ராஜ்யத்திற்கு திரும்பி செல்வதாகும் வைகுண்ட பகவானுடன் தங்களுக்குள்ள உறவை வந்தப்பட்ட ஆத்மாக்கள் மறந்துவிட்டதால் இந்த ஜட உலகத்திலேயே நிரந்தரமாக வாழ்வதற்கான திட்டத்தை தீட்ட முயற்சி செய்கின்றனர் இவ்வாறாக பகிரங்க சக்தியால் ஏமாற்றப்பட்டு தாங்கள் பகவானின் ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டியவர்கள் என்பதை மறந்து பலவகையான பொருளாதார மற்றும் சமய முன்னேற்றங்களில் அவர்கள் ஈடுபடுகின்றனர் மாயையின் ஆதிக்கத்தால் இந்த மறதி மிகவும் உறுதியானதாக இருப்பதால் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் பகவானிடம் திரும்பிச் செல்வதை சிறிதும் விரும்பவில்லை இவ்வாறாக புலன் இன்பத்தின் மூலமாக அவர்கள் தொடர்ந்த பிறவி சக்கரத்துக்கு இரையாகி விஷ்ணுவிடம் திரும்பிச் செல்வதற்குரிய வாய்ப்புகளாக இருக்கும் மனித வாழ்க்கையை வீணாக்கி விடுகின்றனர் மனுக்களால் வெவ்வேறு யுகங்களில் இயற்றப்பட்ட உபதேச நூல்கள் சத்தர்ம நூல்கள் அல்லது மனிதனுக்குரிய நல்ல வழிகாட்டி நூல்கள் என்று அழைக்கப்படுகின்றன மனிதர்கள் தங்களுடைய சொந்த நலனுக்காகவும் வாழ்வின் வெற்றிகரமான முடிவுக்காகவும் வேத சாஸ்திரங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் படைப்பு என்பது பொய்யல்ல ஆனால் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் பகவானிடம் திரும்பிச் செல்ல வேண்டும் என்ற ஆவலும் அந்த திசையில் நிறைவேற்றப்படும் கடமைகளும் காரியத்திற்குரிய சரியான பாதையை வகுத்து தருகின்றன அத்தகைய ஒழுக்கப்பாதை ஏற்படும் போது பகவான் தமது காரணமற்ற கருணையால் அவரது பக்தர்களுக்கு எல்லா பாதுகாப்பையும் வழங்குகிறார் அதே சமயம் பக்தர் அல்லாதவர்கள் செயல்களுக்குரிய பிரதிபலன்களின் சங்கிலித் தொடரில் சிக்கிக்கொள்கின்றனர் இந்த விஷயத்தில் சத்தர்ம என்னும் சொல் மிகவும் குறிப்பிடத்தக்கதாகும் சத்தர்மத்தை அல்லது பகவானிடம் திரும்பிச் செல்வதற்குரிய கடமையை நிறைவேற்றுவதன் வழியாக பகவானின் களப்பற்ற பக்தனாவது மட்டுமே புண்ணிய செயலாகும் மற்றவர்கள் புண்ணியவான்களைப் போல பாவனை செய்தாலும் உண்மையில் அவர்கள் புண்ணியவான்கள் அல்ல இந்த காரணத்திற்காகத்தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கிருஷ்ணர் ஸ்ரீமத் பகவத்கீதையில் பௌதீக இருப்பின் ஆபத்தான வாழ்வினால் விளையும் எல்லா கவலைகளிலிருந்தும் விடுபட பெயரளவே ஆன சமயச் சடங்குகளை கைவிட்டு பகவானின் பக்தி தொண்டில் ஒருவன் முழுமையாக ஈடுபட வேண்டும் என்று கூறுகிறார் சத்தர்மத்தில் நிலை பெற்று செயலாற்றுவதே வாழ்வுக்குரிய சரியான வழியாகும் பரம பதத்தை சென்றடைவதையே ஒருவன் தன்னுடைய வாழ்வின் நோக்கமாக கொண்டிருக்க வேண்டும் மேலும் தற்காலிகமான வாழ்வுக்காக நல்ல அல்லது தீய உடல்களை பெறுவதன் வழியாக ஜட உலகில் தொடர்ந்த பிறவி சக்கரத்தின் ஆட்சிக்கு உட்பட்டு விடக்கூடாது இங்குதான் மனித வாழ்விற்குரிய அறிவு இருக்கிறது இத்தகைய செயல்களில்தான் ஒருவன் விருப்பம் கொள்ள வேண்டும் அதாவது பக்தி தொண்டில்தான் ஒருவன் விருப்பம் கொள்ள வேண்டும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ இரண்டு அத்தியாயம் பத்து எல்லா கேள்விகளுக்கும் ஸ்ரீமத் பாகவதமே தகுந்த விடை என்னும் தலைப்பில் பதம் நான்குடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் சில பிரபுபாதிக்கு ஜெய் ஹரி போல்